வணக்கம். ஸ்வஸ்திக் டிவி நேயர்களுக்கு காளியூர் நாரனுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2019 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நமக்கு இந்தியாவில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, உலகம் அனைத்திலுமே இது முக்கியத்துவம் வாய்ந்தது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு பேர். மற்ற புத்தாண்டுகள்லாம் அந்தந்த பிராந்தியத்துக்கும் அந்தந்த மொழிகளுக்கும் தகுந்த மாதிரி அவங்க கொண்டாடுவாங்க. ஆனால் உலகம் மொத்தத்திலையுமே நம்ம வந்து கொண்டாடுறது ஆங்கில புத்தாண்டு. இது ஆங்கில புத்தாண்டு துவங்கி 2018 ஆண்டுகள் முடிந்து 2019 அடியெடுத்து வைத்திருக்கு. இது எந்த அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய பிறப்பு, அவர் பிறந்த தேதியை வைத்து இது கணக்கிடுறாங்க. பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட் அப்படின்ட்டு பிசி அப்படின்றாங்க. இது வந்து ஏன் அவ்வளோ பாப்புலர் ஆச்சுன்னு சொன்னால், முதல் காரணம் வந்து ஆங்கில மொழி உலகத்தில் அதிகமாக பேசப்படுற ஒரு மொழி. ரெண்டாவது, அந்த காலத்தில் இந்த பிரிட்டிஷ் காலனைசேஷன்னு சொல்லி பிரிட்டிஷாருடைய ஆதிக்கம் எல்லா தேசத்துலேயும் இருந்தது. அவை ஆங்கிலத்துக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்பட்டது. இந்திய மண்டலம் ஆங்கிலத்துக்கு ஏன் முக்கியத்துவம் ஏற்பட்டதுன்னா, மெகாலே என்று சொல்லக்கூடிய ஒரு யூரோப்பியன் ஜேர்னல், அவர் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்காக இந்தியனுடைய புத்தியை பயன்படுத்தி அவளை கிளர்க்காக, அதாவது யூரோப்பியனுக்கு கிளர்க்காக உபயோகப்படுத்துறதுக்காக இந்த எஜுகேஷனல் சிஸ்டம்னு கொடுத்து அதில் கிளர்க்காக நிறைய பேர் உருவாக்கினார். இப்படி பலவிதமான அதற்கு பின்னால் சரித்திரங்கள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உலகத்துக்கு பொதுவான ஒரு நாட்காட்டி தேவை. அந்த உலகத்துக்கு பொதுவான நாட்காட்டியாக நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியது இன்றைய அளவு வரைக்கும் ஆங்கில புத்தாண்டு தான், ஆங்கில தேதி தான். இப்போ நம்ம கேலண்டரில் கூட இன்றைக்கி என்ன தேதினா ஆங்கில தேதி தான் சொல்கிறோம். சட்டுன்னு யாராவது இன்றைக்கி என்ன தேதின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து 1ஆம் தேதி 2019 சொல்கிறோம், ஜனவரி மாதம்னு சொல்கிறோம். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக தமிழ் தேதி கேட்டால் யாருக்கும் தெரியாது, கேலண்டரை பார்த்து தான் சொல்லணும்னுவாங்க. ஸோ அவ்வளோ பழகி போன ஒரு விஷயம், உலக அனைத்திலும் எல்லாருமே கொண்டாடக்கூடிய, ஒருமுகமாக கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இது. நள்ளிரவில் இந்த நாள் பிறக்கிறது. நம்முடைய தமிழ் புத்தாண்டு, தெலுங்கு புத்தாண்டு, மற்ற புத்தாண்டுகள்லாம் உதயாத்பூர்வம்னு சொல்லி, அந்த உதயத்துக்கு முன்னால் அந்த உதிக்கும் சமயத்தில் அந்த நாள் பிறக்கிறது, அந்த தேதி பிறக்கிறதுன்னு கணக்கிடுவோம். ஆனால் ஆங்கில முறையில் நள்ளிரவில் அப்படின்னு சொல்கிறாங்க, 12 மணிக்கு. அந்த 12 மணிக்கு தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவதாரம் பண்ணார் அப்படின்றாங்க. அவர் குளிர்காலத்தில் பிறந்தார், கிருஷ்ணரும் குளிர்காலத்தில் பிறந்தார். அவரும் வந்து நள்ளிரவில் பிறந்தார், கிருஷ்ணரும் நள்ளிரவில் பிறந்தார். இவருக்கு கிருஷ்ணர்னு பேர், அவருக்கு கிரைஸ்ட்னு பேர். இதெல்லாம் அவர் ஒத்திட்டு பார்க்கும்போது 4000 வருஷத்துக்கு முன்னால் ஏற்பட்டது கிருஷ்ணருடைய சரித்திரம், 2018 முன்னால் ஏற்பட்டது கிரைஸ்டினுடைய டேட்டு சிஸ்டம். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எது வந்து எப்படி அதை கம்பேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த ஆங்கில புத்தாண்டு உலக அரங்கில் எல்லா இடத்துலையும் கொண்டாடப்படுகிறது. சரி, ஆங்கில புத்தாண்டுன்னா என்ன? டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முடிந்து ஜனவரி 1ஆம் தேதி பிறக்கும்போது நள்ளிரவில் 12 மணிக்கு அந்த டயத்தில் வந்து நமக்கு இந்த புத்தாண்டு பிறக்கிறதுன்னு சொல்கிறோம். இது ஒவ்வொரு பிராந்திய அடிப்படையில் அந்த இரவு பொழுதில் அந்த நியூ இயர் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறது வேறுபடும். அதுக்கு இந்த கிரீன்விச் மீன் டைம்னு சொல்லுவாங்க, அதாவது பூமியத்தே ரேகையிலேருந்து ஒரு கணக்கிட்டிருக்காங்க. இது வந்து கேலண்டர் சிஸ்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, அதாவது இந்த ஜெனீவா கன்வென்ஷன் ஆஃப் கேலண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் அனைத்துக்கும் பொதுவான ஒரு நாட்காட்டி தேவை, பொதுவான ஒரு கால அளவு தேவை. அப்போ தான் இப்போ இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் நம்ம எல்லாம் அந்த ஸ்பிளிட் செகண்ட் அக்யூரஸியில் ஒருமித்தமாக செயல்பட்டு அரிய பெரிய பழைய விஷயங்களை நம்ம சாதிக்கிறதுக்கும், விஞ்ஞான அடிப்படையில் செலுத்தக்கூடிய இந்த ராக்கெட் போன்றவைகளை செலுத்துறதுக்கும் இந்த ஸ்பிளிட் செகண்ட் அக்யூரஸி ஆஃப் டைமிங் கால்குலேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் அடிப்படையில் கொண்டு தான் அது ஏற்பட்டது. இப்போது நவீன காலத்தில் லண்டனில் பிக் பேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிகாரம். இது உலக பிரசித்தி, உலகத்தில் பல அதிசயங்கள், இது ஒரு அதிசயம். அந்த பிக் பேன் கடிகாரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷார் பல தலைமுறைகளாக எவ்வளோ பாடுபட்டு அந்த பெண்டுலத்தை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. பறவைகளுடைய எச்சம் படுறதுனால அதனுடைய அந்த டைம் டிஃப்ரென்ஸ் வரணுன்றதுக்காக அதுக்கு ஏகப்பட்ட சிஸ்டம் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ப்ரிசிஷன் மாறாது இருக்கிறதுக்காக ஏகப்பட்ட சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து எல்லோரும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும், அந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவை கரெக்டாக பண்ணுறதுக்கும் நிறைய பாடுபட்டு ஏகப்பட்ட தொழிலாளர்கள் ஆண்டு முழுவதும் அதற்காக உழைச்சிட்டு வராங்க. இந்த சிஸ்டம் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி உலகத்துக்கு பொதுவான ஒரு நேர அளவோ கால அளவோ குறிப்பிட முடியாது. ஆகவே நம்ம இனம், மொழி இதெல்லாம் பாகுபாடெல்லாம் கடந்து மனித இனத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு நாட்காட்டி எதுன்னா அது ஆங்கில நாட்காட்டியாக தான் இருக்குது. இதுக்கு கிரகோரியன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இந்த கிரகோரியன் சிஸ்டம்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்காக ஏற்பட்ட ஒரு கால்குலேஷன் மெத்தட். அதுதான் நம்ம இன்றளவிலும் பயன்படுத்துகிறோம். ஆகவே எல்லாரும் சேர்ந்து ஒரு முகமாக ஒரு குறிப்பிட்ட நாளை ரொம்ப எதிர்நோக்கி அதை கொண்டாட்டமாக கொண்டாடும் போது அதுக்கு தனியாக ஒரு சக்தி இருக்குது. இதை கோரம்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு முகமாக ஒரே இடத்தில் அமர்ந்து அல்லாவை தியானம் பண்ணால் அங்கே அல்லாஹ் பிரசன்னமாகிறார் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. இதனுடைய உட்பொருள் என்னன்னா, யோகோபித்த வண்ணம் அநேக மக்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நினைத்து தியானம் பண்ணால் அங்கே ஒரு அபூர்வமான அதீதமான சக்தி கிடைக்கிறது. இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். இந்த ஆகாயத்தில் வானிலையில் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்துல சேர்த்து அதனால் பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறை. இதெல்லாம் மனதில் கொண்டு தான் இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் மேஷராசி முதல் கொண்டு மீனராசி வரைக்கும் இந்த 2019 ஜனவரி மாதம் முதல் தேதியிலிருந்து 2019 டிசம்பர் மாதம் 31 வரைக்கும் இருக்கக்கூடிய சுபாசுப பலன்களை உங்களுக்கு ஸ்வஸ்திக் டிவி மூலமாக பிரத்யேகமாக மிக துல்லியமாக கணித்து கூற முற்பட்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஆண்டினுடைய ஆரம்ப பகுதியிலே ஏற்படக்கூடிய பிப்ரவரி மாதத்துலேயும் முறைய மார்ச் மாதத்துலேயும் ஏற்படக்கூடிய ராகுகேத்துனுடைய பயிற்சி, குரு மற்றும் சனியினுடைய ஸ்தானங்கள் இவைகளெல்லாம் மனதில் கொண்டு உங்களுக்கு இந்த 2019 எப்படி வழி நடத்துவது, எப்படி இதனால் நாம் பயனடைவது, இந்த 2019 நமக்கு நல்லது பிறக்குமா, வழி பிறக்குமா, வாழ்க்கை வளங்கள் கூடுமா, நீண்ட நாள் கவலைகள்லாம் தீர்ந்து போகுமா, சுபிட்சங்கள் ஆரம்பிக்குமா, இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் உங்கள் மனதுக்குள்ள ஆள் மனதில் எப்போவுமே நிலவிட்டிருக்கிறத மனதில் கொண்டு அதற்கான தக்க விடை அளித்து சரியான வழிகாட்டியாக இந்த ராசி பலன் உங்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே ஸ்வஸ்திக் டிவி அமைத்து கொடுத்திருக்கும் இந்த ராசி பலன் உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கும் 2019 அழகாக சீர்நடத்தி செல்வதற்கும் மிகவும் உபயோகமாக இருக்கும். கேளுங்கள், பாருங்கள், பயனடையுங்கள். இப்போது இன்றைக்கி ஆர்வமாக காத்துட்ருக்கிற ஆங்கில புத்தாண்டு பலன் 2019 எப்படி இருக்கும்னு ஒரு பகுதி இது. இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு சரராசிக்காரர்கள்னு பேர். சரஸ்திர உபயம்னு மூணு ராசி பகுதிகள் உண்டு, அதில் சரராசிக்காரர்கள். இந்த சரராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வேகம் இருக்கும், விவேகமும் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும், விஸ்வாசம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், அதீதமான அமானுஷ்ய சக்திகள் பெற்றவர்களாக கூட சிலர் அமைவார்கள். அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டானது எப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டிருக்கும், எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10-11 அவருடைய ஆதிபத்தியம்னு பேருது. அவர் இருக்கிற இடம் எது தெரியுமா, பாக்யம்னு சொல்லக்கூடிய 9 இடம். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2019 முழுவதுமே சனி பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கிறது. உங்கள் ராசிக்கு அவர் செய்யக்கூடிய நற்பலன்கள் என்னென்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும்
உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் கீர்த்தி சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுடைய பொதுவான வாழ்க்கை நிலைப்பாட்டிலும் மிக உன்னதமான நிலையை எட்டி பிடிக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதே சமயம் லாபத்துக்குரிய அந்த கிரகமானவர், அதாவது 11 கிரகமானவர் பாக்கியத்தில் இருக்கிறதுனால நிறைய பல நூதனமான வழிகளில் அதிகமான லாபங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் பொருள் சேர்க்கை இருக்கிறதுக்கும் பாக்கியமான வீடு நிலம் போக்குவரத்து நிலையான சொத்துக்கள் பெற்றுத்தரத்துக்கும் இந்த லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து இந்த 2019 முழுவதுமே மேஷராசிக்காரர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் என்பதில் ஐயப்பாடே கிடையாது. அதே போல் உங்களுடைய 9-12 கூடிய குரு பகவான் இப்போது 8 என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் மனக்லேஷங்கள் இருக்கிறதுக்கும் அபிப்பிராய பேதங்கள் இருக்கிறதுக்கும் குடும்பத்தில் சண்டை கூசல் இருக்கிறதுக்கும் காரணம் உண்டு. ஆனாலும் உங்களுடைய அடிப்படை வெற்றி வாய்ப்புகளை இது எந்த வகையிலையும் பாதிக்காது. யோகா போன்ற முறைகளை கையாண்டு உங்கள் மனத்தின்மையை பெற்று தெளிவான சிந்தனையோட சீரான நடையோட அழகான வாழ்க்கை பாதை அமைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் எல்லையில்லா வெற்றியை நீங்கள் எட்டி பிடிப்பீங்க என்ற உத்தரவாதத்தை கொடுக்க முடியும். இந்த ஆங்கில புத்தாண்டில் மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலம் கொடுக்கக்கூடிய வண்ணம்னு சொன்னால் பச்சை வண்ணம் அனுகூலத்தை கொடுக்கும். லாபங்களை கொடுக்கக்கூடிய எண்ணுன்னு சொன்னோம்னா 7 இலக்கும் லாபத்தை கொடுக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு ஸ்திர ராசிக்காரர்கள், ஸ்திரம்னா ஸ்திரமாக நிற்பாங்க, ஃபார்மாக நிற்பாங்க, அது எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. சந்திரன் உச்சன் அவர்களுக்கு, அந்த சந்திரன் உச்சம் பெற்றவர்கள் அறிவு கூர்மை இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், சாதுரியம் இருக்கும், பிறரை கவரக்கூடிய தன்மை இருக்கும், கலை ஆற்றல் பெற்றிருப்பாங்க, நல்ல கவிஞர்களாக இருப்பாங்க, கவிதை எழுதுவாங்க, பிறரை மயக்கக்கூடிய ஒரு அபானுஷ்யமான சக்தி பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போதைய ஸ்திதியானது அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவோம், 8 இடத்துல சனி இருக்காருக்கு. பொதுவாக அஷ்டம சனின்னா நிறைய பாதிக்கும், தொல்லைகள் கொடுக்கும், எதிர்ப்பு, இன்னல், இடைஞ்சல், மறைமுகமான தொல்லைகள், சத்ரு உபாதைகள், இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நியாயம் உண்டு. ஆனால் உங்களுக்கு குரு பகவான் அதை சமன் செய்து உங்களை காப்பாற்றுறது. எப்படின்னு சொன்னால் அவருடைய நிலைப்பாடு கடந்த ஆண்டில் உங்களுக்கு 6 இடம்னு சொல்லக்கூடிய சஷ்டம ஸ்தானத்தில் இருந்திருக்கார். அதுவும் சனி பகவானை சேர்ந்து உங்களை வெகுவாகியாக படித்து எடுத்திருக்கு, பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கியிருக்கு. நிறைய நஷ்டங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், துக்கங்கள், வேதனைகள்லாம் உங்களை வருட்டி எடுத்திருக்கு. ஆனால் இப்போ ஸ்திதி அப்படி இல்லைங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2019 சப்தமம்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய வெற்றி வீடான 7 இடத்துல உட்காந்துட்டு உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது குருவும் சந்திரனும் பார்வை, இதுக்கு கஜகேசரி யோகம் பேர், அல்லது சந்திர குரு சந்திர யோகம் பேர். இந்த மாதிரி ஒரு யோகம் பெற்ற நிலையில் இந்த 2019 ஒரு ப்ராமிசிங் ஆண்டு, உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான செய்திகளை உங்கள் வாழ்க்கையில் அமைத்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்நிலைகளை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நீங்கள் நெருங்கியிருக்கீங்க. அதே சமயத்தில் சனி பகவானுடைய நிலைப்பாடு என்ன பண்ணோம், சுலுவாக கொடுக்காதத நிறைய படுத்தோம், நிறைய வந்து உங்களுக்கு சந்தேகங்களை கொடுக்கும், தயக்கம் கொடுக்கும், பயம் கொடுக்கும், பீதி கொடுக்கும், அச்சம் கொடுக்கும், இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும். ஆனாலும் முடிவில் வெற்றியை உத்தரவாதமாக கொடுக்கும்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நற்செய்தியை அந்த 2019 தெரிவிச்சுக்கிறேன். ரிஷபராசிக்காரர்கள் 2019 பயன்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு, உங்களுடைய அதிர்ஷ்ட இலக்கம் 6. மிதுன ராசி என்பர்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக, சந்தோஷமாக, குதூகலமாக இருக்க வேண்டிய ஆண்டு. ஆரம்பத்திலேயே உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு. 6 இடத்து குருவானாலும் உங்கள் ராசி படிக்கு அது அனுகூலமான இடம். நீண்ட நாள் நோய்வாயிகளுக்கெல்லாம் விடை கொடுக்க போகிறீங்க, நல்ல ஆரோக்கியம் பெற போகிறீங்க, புத்துணர்வோடு செயல்பட போகிறீங்க, சுறுசுறுப்பான இயக்கம் உங்களுக்கு பன்மொழியிலேருந்து பலவிதமான வெற்றிகளை குவிச்சு கொடுக்க போகிறது, அடுக்கடுக்கான இன்ப அதிர்வுகள் உங்களுக்கு காத்திருக்கு. சந்தோஷமான, குதூகலமான இந்த ஆண்டில் உங்களுக்கு
குடும்பத்தில் நடக்க வேண்டிய சும நிகழ்ச்சிகளை ரொம்ப சிறப்பாகவும் அழகாகவும் வெற்றிகரமாகவும் எந்தவித சிரமமும் இல்லாமல் பொருளாதார தடங்கள் இல்லாமல் அழகாகவும் பூர்த்தியாகவும் செய்து முடித்து பெருமகிழ்ச்சி கொள்ள போகிறீங்க. குடும்பத்தாரிடையே அந்யோன்யம் பாசம் ஒற்றுமை எல்லாம் தாண்டவும் ஆடும். எப்போ இல்லாத அளவுக்கு இன்பத்தை அடையக்கூடிய சிறப்பான ஆண்டு இது. இந்த ஆண்டில் தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கூடுதலான லாபம் காத்திருக்கு. நீண்ட நாள் சரிவில் இருந்த வியாபாரத்தை உயர்த்தி பிடித்து நிறுத்துறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் நிறைந்த ஆண்டு. தொழில் சார்ந்த விஷயங்களில் வாராக்கடன்கள்லாம் வரதுனால உங்களுடைய சொத்துனுடைய மதிப்பு அதிகரிக்கிறதுக்கோ புதிய சொத்துக்கள் ஆர்ஜிதம் பண்ணுறதுக்கோ நிலுவையில் இருந்த வழக்கு வியாஜங்கள் வெற்றி பெற்று அது மூலமாக புதிய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் நிலவிட்டுருக்கு. மிதனராசி அன்பர்களுக்கு இந்த 2019 அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய வண்ணம்ன்றது மஞ்சள். உங்களுடைய அதிர்ஷ்ட இலக்கம் 4. கடகராசி அன்பர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பல விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் உயர்வும் காத்திருக்கு. உங்களுடைய குரு பகவானுடைய நிலைப்பாடு 5 சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தானத்தில் பெற்றிருக்கு. அர்தாஷ்டம குருவினால் பலவிதமான இன்னல்களுக்கும் நஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் விசாரங்களுக்கும் ஆளாகும் உங்களுக்கு 2018 இருந்த பலவிதமான தொல்லைகளை விடுவித்து 2019 ஒரு சுகமான அனுபவமான சந்தோஷமான குதூகலமான வெற்றிகரமான ஆண்டாக கொடுக்கப்படுது. எதை தொட்டாலும் வெற்றி, தொட்டதெல்லாம் பொன்னாகும், வாழ்க்கை வளங்கள் கூடும், செய்கிற தொழிலில் வளங்கள் கூடும், மட்டற்ற மகிழ்ச்சியோட செல்வாக்கோட சிறப்பான அந்தஸ்தோட விளங்க போகிறீங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு தனித்தன்மை வாய்ந்த விசேஷமான நன்மைகளும் அனுகூலங்களும் நிறைவாக காத்திருக்கு. இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகளாக தீர்த்து வைக்கிறதுக்கும் புதிய வருமான பெருக்கம் இருக்கிறதுக்கும் கூடுதலான அதிகப்படியான வருமானம் குடும்பத்தில் ஒட்டுமொத்தவருடைய நான் எதிர்கால நம்பிக்கையை உருவாக்குறதுக்கும் சிறப்பான சாதனமாக அமைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு இது. கடகராசி என்பர்களுக்கு இந்த 2019 அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வண்ணம் வயலட். உங்களுடைய அதிர்ஷ்ட இலக்கம் 2. சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் 2019 மூன்றாம் இடத்துல இருந்த குரு பகவான் 4 இடத்துக்கு போய்டுறார். இது அர்தாஷ்டம குருன்னு பேர். பொதுவாக அர்தாஷ்டம குரு படுத்தக்கூடிய இடம். ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நீச்சனான விருச்சிக ராசியில் குரு இருக்கிறது ஒரு அனுகூலமான ஒரு விஷயம். ஏன்னா கெட்டவன் கெடில் நன்மை தருவர்னு ஒரு பிரமாணம் உண்டு. 8 குரு 8 அந்த வந்து அர்தாசிரமத்தில் இருந்தால் நிறைய பலனை கொடுப்பார். கடினமான போக்கு இருக்கும், ஆனால் லாபங்கள் நிறைவாக இருக்கும். நடக்கவே நடக்காதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும், ஆனால் அழகாக நடத்தி கொடுக்கும். ரொம்ப எதிர்பாராத பல வரவுகளும் சந்தோஷங்களும் குதூகலங்களும் நிறைந்த ஆண்டு. இந்த ஆண்டில் உங்களுக்கு 7 சனி பகவான் 5 சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறதுக்கும் உங்களுடைய மூதாதையர்கள் பெற்றோர்கள் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியங்கள் இவர்களுடைய புண்ணியங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குறைவில்லாமல் உங்களுக்கு அருள் பாலிப்பார். ஆகவே நீங்கள் இந்த 2019 துணிச்சலான பணிகளை செய்கிறதுக்கும் வேகமான விறுவிறுப்பான செயல்பாடுகளை ஈடுபடுறதுக்கும் செய்யலாமா வேண்டாமான்னு தயங்கியிருந்த விஷயங்களை தள்ளி வைத்திருந்த விஷயங்களை உடனடியாக எடுத்து புதுப்பித்து செய்கிறதுக்கும் பெரிய அளவில் செய்கிறதுக்கும் முயன்றால் 2 கையிலையும் நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உத்தரவாதம் கூறக்கூடிய சிறப்பாண்டு. தொழில் அல்லது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரத்தில் எப்போ இல்லாத அளவுக்கு எல்லையில்லாத உயரங்களை எட்டி பிடிக்க அற்புதமான வாய்ப்பு உண்டு. வேலை செய்துட்டு இருந்தவங்க வேலையை விட்டுட்டு வியாபாரம் ஆரம்பிக்கலாமா சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு அருமையான தருணம். இந்த ஆண்டனுடைய இறுதி பகுதியிலையோ அல்லது மத்திய பகுதியிலையோ அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு பலன்கள் உறுதியாக உண்டு. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2019 கருப்பு கருநீலம் ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும். 3 இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். கன்னியாராசிக்காரர்களுக்கு 2 சொல்லக்கூடிய நேத்திரம்னு சொல்லக்கூடிய குடும்பம்னு சொல்லக்கூடிய தனம்னு சொல்லக்கூடிய 2 இடத்துலேருந்து பிராத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3 இடத்துல குரு அமர்ந்திருக்கார்.
அதே சமயத்தில் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கார். வருஷ ஆரம்பத்தில் உங்களுக்கு ராகு கேத்துனுடைய பயிற்சி, அதாவது பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்தில் ஏற்படுறது. அப்போது கடகத்தில் இருக்கக்கூடிய ராகுவானவர் மிதுனத்துக்கு போகிறார், மகரத்தில் இருக்கக்கூடிய கேத்துவானவர் தனுசுக்கு வர்றார். இது ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடு. இதன் மூலமாக அவங்களுக்கு மார்ச்சுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய திருமணியை தோற்றுவிக்கிறதுக்கும், மகத்தான ஐஸ்வர்யங்களை தாண்டவமாட செய்கிறதுக்கும், வாழ்க்கையில் புதிய பிடிப்புகளையும் நம்பிக்கையும் உருவாக்குறதுக்கும், நிலுவிலிருந்த பல முக்கியமான விஷயங்களை முடித்து கொடுக்கறதுக்கும், நிலுவிலிருந்த வழக்கு வியாஜங்கள் உங்களுக்கு முழுமையான வெற்றி தேடித்தந்த பெருமகிழ்ச்சிக்கு ஆளாக்குறதுக்கும் பயனுள்ள ஆண்டு. மாணவர்கள் பெண்களுக்கு குதூகலத்துக்கு குறைவு இருக்காது. ஒரு சில மாணவர்களுக்கு மேல்நாடு சென்று படிப்பை துவங்குறதுக்கான ஒரு அற்புத சூழலையும் ஏற்படுத்தி தரும். கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த 2019 மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வண்ணம் நீலம். அவங்களுடைய அதிர்ஷ்ட இலக்கம் 7. துலாராசிக்காரர்களுக்கு ராசியிலே இருந்த குரு பகவான் 2 இடத்துக்கு போய் பலவிதமான நன்மைகளை செய்ய காத்திருக்கார். ஜென்மகுரு நல்லதில்லை, நிறைய தொல்லைகளை கொடுக்கும், அது முடிஞ்சு போச்சு. இப்போ தனஸ்தானத்தில் குரு. அதனால் துலாராசிக்காரர்களுக்கு 3-6 உடையவர் குருன்னு சொல்லுவோம். அந்த நிலைப்பாட்டில் பார்த்தோம்னா குடும்பத்தில் சிறு கலகங்கள், அபிப்பிராய பேதங்கள், சண்டை கூசல்கள், பிரிவினைகள், பாகப்பிரிவினால் சகோதரப்பிடம் பிணக்குகள், வழக்கு வியாஜியங்கள், இவைகளை நீங்கள் தவிர்க்க முடியாமல் போகலாம். ஆனாலும் நீங்கள் திறமையாக சமாளித்து பொறுமையை காத்து செயல்பட்டால் அவைகளில் வெற்றி கண்டு இந்த ஆண்டையும் பயனுள்ள லாபகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ள முடியும். குடும்பத்தில் அமைதி காக்கிறதுக்கு அதிக நேரம் நீங்கள் செலவிட வேண்டி வரும். குடும்ப குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கும், கணவன் மனைவியிடையே அபிப்பிராய பேதங்கள், சண்டை கூசல்கள், பிரிவினைகளை தற்காலிகமாக தோற்றுவிக்கிறதுக்கும் காரணக்காரியம் உண்டு. அதே சமயத்தில் சனி பகவானுடைய அமைப்பு 3 இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். 8-8 இடம், 3 இடம்னு சொல்லுவாங்க. சனிக்கு 6-8-12 தான் வருவான ஸ்தானங்கள். ஆகவே சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஏதோ எதிர்பாராத ஒரு சொத்து கிடைக்கிறதுக்கு நவம்பர் மாதத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டு முழுவதுமே துலாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய வண்ணம் சிவப்பு, உங்களுடைய அதிர்ஷ்ட இலக்கம் 6. விருச்சிகராசி என்பர்களுக்கு விரய குருவானவர் ஜென்மகுருவுக்கு வந்துட்டார். 3-4 கிரகம் 2 இடத்துலையே இருக்குது, அதாவது சனி பகவான். இவையெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு திருமணியை கொடுத்து எல்லையில்லா ஒரு உயரத்துக்கு உங்களை எடுத்து சென்று பெருமகிழ்ச்சிக்கு உள்ளாக்குறதுக்கு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஆண்டு தோற்றுவிக்கிறது. அதனால் புத்தாண்டு முடிவாக நீங்கள் மனதில் என்ன கொள்ளணும்னா, என்னுடைய முழு முயற்சியும் என்னுடைய முழு சக்தியையும் என்னுடைய முழு திறமையும் வெளிக்காட்ட வேண்டிய ஆண்டு இது என்பதை புரிந்து கொண்டு சுறுசுறுப்பான விறுவிறுப்பான வேகமான இயக்கத்துக்கு நீங்கள் தயார் பண்ணி கொண்டால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். வர இருக்கும் பல ஆண்டுகளுக்கு உங்கள் வாழ்நாள் முழுவதும் பல வெற்றி கனிகளை பறிக்கிறதுக்கு இது வித்திடக்கூடிய அற்புதமான ஆண்டு இது. மன உற்சாகமும் ஆரோக்கியமும் உங்களுக்கு பெருமளவு கை கொடுக்கும். மறக்க முடியாத இனிய அனுபவங்களும் காத்திருக்கு. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, பயனுள்ள நண்பர்கள் கிடைப்பாங்க. சமுதாயத்தில் மிக உயரிய அந்தஸ்தோடைய தொடர்புனால பல சிறப்பான செய்திகளை செய்து முடிக்க போகிறீங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த 2019 பயன் கொடுக்கக்கூடிய வண்ணம் வெள்ளை, உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் 3. தனுராசி என்பர்களுக்கு லாபத்தில் இருந்த குரு விரயத்துக்கு வந்துட்டார். அவர் ராசிநாதனே கூட. அந்த விரயத்துக்கு வரக்கூடிய அந்த ராசிநாதனானவர் லாபாதிபதியானவர், பொருளாதார கடுமைகளை கொடுக்க தவற மாட்டார். பொருளாதார விஷயங்களை கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ஜாயிண்ட் கையெழுத்து போடுறது, கடனை வந்து தவறாக வாங்கிறது, தேவையில்லாத இடத்துல நம்ம ரிஸ்க் பண்ணுறது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஆண்டு. அவே தனுராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான எச்சரிக்கை அவசியம் அறிவுறுத்தப்பட வேண்டி இருக்குது. ஜென்மத்திலேயே சனி, இது 7 சனியினுடைய 2 பகுதி. விரய சனி, ஜென்ம சனி, தனஸ்தான சனின்னு 3 வகையாக அதை பிரிப்போம். விரய சனியை கடந்து வந்துட்டீங்க,
ஆனால் இப்போ ஜென்மசனியாக வந்திருக்கார் குரு. இந்த ஏழநாள் சனியில் கடுமையான பகுதியே இந்த ஜென்மசனி தான், பலவிதமான போராட்டங்களுக்கு உங்களை ஆளாக்கும். அது ஒரு சீசனிங் பீரியடுன்னு சொல்லலாம், உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு சமயம் அது. அவே பலவிதமான இன்னல்களுக்கும் சிரமங்களுக்கும் ஆளாக்கினாலும் முடிவில் நல்லது தான் பண்ணுவார். ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் பொறுமை காத்து நிதானமாக தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை கூட முழு முனைப்போடு செயல்பட்டு வரக்கூடிய இன்னல்களை குறித்து லாபங்களை பெருக்க முயல வேண்டிய ஆண்டு. இந்த 2019 ஆண்டு தனு ராசிக்காரர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வண்ணம் கருநீலம் உங்களுடைய அரிசி இலக்கம் 7. மகர ராசி அன்பர்களுக்கு 10 குரு இருந்தவர் இப்போ 11 வந்துட்டார். ரொம்ப அனுகூலமான விஷயம். ராகு கேத்து வேறு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைக்கு இந்த பிப்ரவரி மார்ச்சில் வருது. அதாவது வாக்கிய படிக்கும் திருக்கணித படிக்கும் பார்த்தோம்னா மார்ச்சில் ஒன்றும் பிப்ரவரியில் ஒன்றும் ஏற்படுறது. ராசியில் இருந்த அந்த கேத்து பகவான் 12 போயிடுறாரு. இந்த சாயா கிரகங்கள் அப்புறம் இந்த பாபகிரகங்கள் இதெல்லாம் வந்து லக்னத்தில் இருந்தால் ராசியில் இருந்தால் ஆகாது. அது 12 போனால் நல்லது, விரயஸ்தானம். அதாவது நஷ்டம் இல்லை அப்படின்னு ஒரு பகுதியை உங்களுக்கு உருவாக்குறது. அதாவது நஷ்டமே இல்லை, கஷ்டமே இல்லை, துக்கமே இல்லை, வேதனையே இல்லை அப்படின்ற ஒரு சமயத்தை உருவாக்குறது. அதனால் உங்களுக்கு பெருமளவு நிவாரணம் கிடைக்கிறதுக்கும் மனசாந்தி கிடைக்கிறதுக்கும் புத்துணர்வு பெறத்துக்கும் புதிய முயற்சிகளை தாராளமாக ஏராளமாக சிறப்பாக ஈடுபடுறதுக்கும் அற்புதமான வழிவுகளையும் நல்ல நிலைப்பாட்டையும் கொடுத்து உதவுகிறது. ஆனாலும் எடரை நாட்டு சனியினுடைய முழுமையான அனுபவம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இருக்குது. விரய சனின்னு பேர். விரய சனின்னா என்னன்னா நிறைய பாடுபடணும், நிறைய வேலை செய்யணும், நிறைய முயற்சிக்கணும், ஆனாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அதனுடைய ரிவார்ட்ஸ் இல்லை, பலன் இல்லை, அதனுடைய விளைவுகள் நல்விளைவாக இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோடு தான் இந்த ஆண்டு நீங்கள் கழிக்க வேண்டி வரும். இந்த எச்சரிக்கை எதுக்காக தேவைப்படுறதுன்னா வியாபாரம் புரிகிறவங்க பொருளாதாரத்தில் அதிக எச்சரிக்கையாக இருக்கணும், பண முதலீட்டை குறைக்கணும், வியாபாரத்தை நஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கணும், புதியவருடைய தொடர்பை அறவே தவிர்க்கணும், புதிய வியாபாரத்தில் ஈடுபடுறோம்ன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கும் வியாபாரத்தை இழக்காமல் இருக்கணும், கூட்டாளிகளிடம் அதிக எச்சரிக்கையாக இருக்கணும்னு வலியுறுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். கேட்டிருந்த இடத்துல கடன் கிடைக்காதனால சில அவமானங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் உருவாகி மறையும். ரொம்ப நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய உழைத்து கடவுளுடைய வழிபாட்டில் ஈடுபட்டு வரக்கூடிய இன்னர்களை தாங்கிக் கொள்கிற சக்தியை வளர்த்துக்க வேண்டிய ஒரு பகுதி இது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2019 ஆண்டில் மஞ்சள் நிறம் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், 8 இலக்கம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் இருந்த குரு பகவான் ராஜ்யமான 10 இடத்துக்கு இப்போ இடம் புகழ்றார். தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய ஒரு லாபம் உங்களுக்கு காத்திருக்கு. எதிர்பாராத ப்ரமோஷன், நிறைய கூடுதல் வருமானம் அல்லது இடம் மாற்றம், தொழில் மாற்றம், பதவி மாற்றம், அதிகப்படியான கூடுதலான வருவாய்க்கான வாய்ப்புகள் இத்தியாதிகளை தோற்றுவிக்கும். தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வெளிநாடுகளுக்கு வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கும் பன்முகப்படுத்துறதுக்கும் கிளைகள் தோற்றுவிக்கிறதுக்கும் வியாபாரத்தை விரிவாக்க பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுக்கும் அற்புதமான ஆண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழலையும் நல்ல முன்னேற்றம், சிறப்பும், சந்தோஷமும், குதூகலமும் காத்திருக்கு. கும்பராசி மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல உற்சாகமும் ஊக்கமும் சுறுசுறுப்பும் ஏராளமாக காணப்படக்கூடிய சிறப்பான ஆண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு 2019 பயன்படக்கூடிய வண்ணம் வெள்ளை உங்களுடைய அரிசி இலக்கம் 1. மீனராசி அன்பர்களுக்கு அஷ்டமகுரு விலகி போச்சு. நிலுவில் இருந்த திருமணத்தை அழகாக செய்து வைக்கிறதுக்கு அல்லது தட்டி போன திருமண விஷயங்களை புதுப்பித்து பேசி முடிக்கிறதுக்கு, திருமணமாகாத வாலிபர்களுக்கு சிறப்பான திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு, குடும்ப சூழலில் நல்ல முன்னேற்றமும் சந்தோஷமும் அமைதியும் காக்கிறதுக்கு, குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்தமான வருமான பெருக்கும் குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்தமான எதிர்கால நம்பிக்கை உருவாக்குறதுக்கு இந்த 2019 ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான சிறப்பான வரவேற்கத்தக்க ஆண்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு குடும்பத்தாரோடு இணைந்து மேல் நாடுகளுக்கு குடி புகிறதுக்கோ அல்லது பெரிய ஒரு பிரயாணம் மேற்கொள்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் காணப்படுறது.
வாடகை வீட்டில் இருந்தவங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கி குடிப்பு கொடுத்துக்கான வாய்ப்பும் மீனராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே சிறப்பாகவே உண்டு. இது மார்ச்சிலிருந்து ஜூலைக்குள்ளே நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கும், எதிர்பாராத நிகழ்வாக இருக்கும். பொது வாழ்வில் ஈடுபட்டவங்களுக்கு நீண்ட நாளில் பாடுபட்ட விஷயத்துக்கு பெரிய பதவி, பட்டம், புகழ் கீர்த்தி, நல்ல உயர்வான அந்தஸ்தெல்லாம் பெற்றுத்தரத்துக்கும் அற்புதமான ஒரு அமைப்பு கொண்ட சிறப்பான ஆண்டு. பெண்கள் விஷயத்தில் ஓரளவுக்கு நோய்வாய்கள் படுத்தினாலும் பெரிய இழப்புகள் இருக்காது. ஒரு சில பெண்களுக்கு கணவன் அல்லது சகோதரர் முதலிய இனங்கள் மூலமாக சிறப்பான உதவி பெற்று வியாபாரம் அல்லது தொழில் தூங்குறதுக்கும் வாழ்க்கை நிலையை மிக உயரத்துக்கு எட்டி சொல்கிறதுக்கும் அற்புதமான சிறப்பான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய 2019 அமைந்திருக்கு. இந்த 2019 மீனராசிக்காரர்களுக்கு பயனுள்ள வண்ணம்ன்றது சிவப்பு, உங்களுடைய அதிர்ஷ்ட இலக்கம் 2. என்ன நேர்களே, இந்த 2019 ராசி பலனை இந்த ஸ்வஸ்திக் டிவி மூலமாக நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை மனதில் உள்வாங்கி கொண்டு இந்த ஆண்டை சிறப்பாக செயலாற்றுறதுக்கும் மேலும் வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையை பாதி எடுத்து செல்கிறதுக்கும் பயன்படுத்த என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.